மிதுன ராசி. மிருகசீர்ஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே அஷ்டமசனி இருக்கிறது. ஆனால் அஷ்டமசனிக்காக நீங்கள் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அஷ்டமசனியாக இருந்தாலும் வருட ஆரம்பத்திலிருந்து, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13 தேதி வரை உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே குருவுடைய பார்வை இருக்கும் வரை இந்த அஷ்டமசனியினால் தீங்கு செய்ய முடியாது. மேலும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. ஆகவே 8 இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்றிருப்பதனால் தோஷம் ஏற்படுத்தாது, சந்தோஷத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மிதுன ராசிக்கு குருடைய பார்வை இருப்பது உங்களுக்கு தெய்வருள் நிச்சயமாக நன்றாக இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழில்துறை அபிவிருத்தி அடையும். தொழில் செய்யும் இடத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த வருடத்தில் இடமாற்றம் செய்து கொள்வதும் மிகவும் சிறப்பானது. மேலும் ஏப்ரல் 13 தேதிக்கு பிறகு 10 இடத்தில் குரு பகவான் வர இருக்கிறார். பொதுவாக 10 இடத்தில் குரு பதவியை கெடுக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் உங்களுக்கு பதவி கெடுக்காது. ஏனென்றால் குருவும் ஆட்சி பெற்று வர இருக்கிறார். இந்த வருடத்திலே உங்களுக்கு 8 இடத்தில் சனியும் ஆட்சி பெற்றிருக்கிறார், 10 இடத்தில் குருவும் ஆட்சி பெற்று அமர இருக்கிறார். ஆகவே தொழில்துறை வளர்ச்சி உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் எதிர்பார்த்தாலும் லாபம் இருக்காது. லாபம் இல்லாவிட்டாலும் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்க இருப்பதனால் லாபத்தை பற்றி இப்பொழுது கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும். தொழில்துறையில் மாற்றங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். விஸ்தரிப்பு வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த விஸ்தரிப்பு வேலைகள் நன்றாகவே நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். சென்றுவிட்டு வரலாம், பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. படித்தவர்களுக்கு ஆரம்பத்தில் சிறிய வேலைகள் கிடைக்கும். அடுத்த வருடம் நல்ல வேலையும் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடத்திலே குறிப்பாக ஏப்ரல் 29 தேதிக்கு பிறகு ஜூலை 12 தேதி வரை திருக்கணிதப்படி சனி பகவான் அஷ்டமசனியிலிருந்து விலகி அந்த 75 நாட்கள் உங்களுக்கு நன்மை தருவதற்காக பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார். அந்த நேரத்திலே தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கலாம், அதில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் கிடைக்கப் பெறுவார்கள். மேலதிகாரிகளுடைய நட்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களும் உங்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் இருக்கின்ற அந்த கேது பகவான் ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகு 5 இடத்திற்கு வர இருக்கிறார். லாபஸ்தானத்தில் ராகு பகவான் வர இருக்கிறார். ஆகவே ஏப்ரல் 12 தேதி வரை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் இருந்தாலும் ஏப்ரல் 12 தேதிக்கு பிறகு அந்த ராகுகேது பெயர்ச்சி ஆன பிறகு உங்களுடைய ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஏற்கனவே உங்களுக்கு ஜீரண உறுப்பில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது, அஜீர்ண கோளாறுகள் இருந்தது, அவையெல்லாம் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 9 இடத்திலே ஜனவரி முதல் ஏப்ரல் 13 தேதி வரை குரு பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். இந்த வருடம் ஆரம்பத்திலேயே ஏப்ரல் 13 தேதிக்குள் நல்ல நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது, இடமாற்றங்கள் காத்திருக்கிறது, நல்ல மாற்றங்கள் காத்திருக்கிறது. மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் காத்திருக்கிறது, தொழில் விஸ்திருப்பும் காத்திருக்கிறது. ஆனால் லாபம் மாத்திரம் எதிர்பார்த்த அளவு கிடைக்காது. ஆனால் ஓரளவு சென்ற வருடத்தை விட இந்த வருடம் லாபம் இருக்கிறது, பண வரவும் இருக்கிறது. வீடு மனை வாங்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் ஆரம்பத்தில் சிறு தடைகள் ஏற்படும். மறுபடியும் முயற்சி செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது. ஒரு முறை தோல்வி ஏற்பட்டால் மறுபடியும் தோல்வி
ஏற்படும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவசியம் அடுத்த முறை உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு குருடைய பார்வை இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கிறது. இந்த வருடம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று விட்டு வாருங்கள். அதுவும் வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையாக சென்று விட்டு வாருங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு வருட ஆரம்பத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் கொடுத்தாலும் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு குறைபாடுகள் இல்லாமல் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல இடத்திலே நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்தவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பும் காத்திருக்கிறது. அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட சிறிது குறைவாக இருந்தாலும் எதிர்காலம் சிறப்பாக இருப்பதனால் எந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கே சென்று அமர்வது தான் மிகவும் சிறப்பானது. பெரிய வேலை அடுத்த வருடம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்த்தால், ஒரு முறை ஒரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யுங்கள். வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யுங்கள். இந்த இரண்டு அபிஷேக பிரார்த்தனைகளை செய்தால் இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். இந்த அபிஷேக பிரார்த்தனைகள் இந்த வருட ஆரம்பத்திலேயே, அதாவது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் செய்வது மிகவும் சிறப்பானது. ஒருவேளை செய்ய முடியாவிட்டால் ஜனவரி மாதத்திலே ஆஞ்சநேயருக்கும் அதன் பிறகு ஏப்ரல் மாதத்திலே அவசியம் தட்சிணாமூர்த்திக்கும் அபிஷேகம் செய்யுங்கள். அபிஷேக பிரார்த்தனைகள் தான் உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பரிகாரம் மாத்திரமே உங்களுக்கு போதுமானது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, இந்த 2022 ஆங்கில புத்தாண்டு யாருக்கு சிறப்பாக இருக்குதோ இல்லையோ, நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு அமோகமான ஒரு வருடமாக அமைகிறது. நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல, குரு பகவான் உங்கள் ராசிக்கு திரிகோண தலத்தில் 1-5-9 அமர்ந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, 8 இருந்த சனி பகவானோடு இணைந்திருந்த அந்த குரு பகவான் தற்சமயம் சுயாட்சி பெற்று தனியாக வந்திருக்கிறார். அப்போது அவர் சனி பகவானுடைய வீட்டில் தான் இருக்கார். அப்போது அஷ்டம சனியில் அகப்பட்டு கஷ்டப்படுகின்ற அஷ்டம சனியால் படாத பாடுபட்டு இந்த மாதிரியெல்லாம் கூட சிரமங்கள் இருக்குமா, இந்த மாதிரியெல்லாம் கூட மிதுனராசியாக எங்களுக்கு வாழ்க்கை மாறுமா அப்படின்னு தலைகீழான மாற்றங்களை எல்லாம் சந்தித்து, ஆரோக்கிய குறைவு, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், வீண்பிடி அவமானங்கள், குடும்ப பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், இடமாற்றங்கள், தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இப்படி பலவிதமான சிக்கல்களை எல்லாம் சந்தித்து வந்த மிதுன ராசி அன்பர்களே, உண்மையிலேயே இந்த 2022 ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட குற்றமாக இருந்தாலும், அதை அந்த குரு பகவான் பார்க்க அந்த தோஷம் நிவர்த்தி அடையும். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய குறைகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி அடைய பத்தி, கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், வரவு செலவு பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசாக இருக்கலாம், பில் பெண்டிங் பேமெண்ட்ஸாக இருக்கலாம், பையர்ஸ் சம்பந்தப்பட்டது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கிய குறைவுகள் சம்பந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டாலிட்டி டிசீஸ் சம்பந்தப்பட்டது, ஹெல்த் வைஸ் வரக்கூடிய மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், அல்லது எதிரிகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான பிரச்சனைகள், அது அரசியலாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரிதான், சினிமா துறையாக இருந்தாலும் சரிதான், ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான், எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த 2022 தூள் தூளாக பறந்து போகும். பிரச்சனை இல்லாத ஒரு அரும் பெரும் அமோகமான வருடமாக, ஒரு ஃபுல்ஃபில் இயரா, எப்படி அந்த 2022 ஒரு புத்துணர்ச்சியோட ஃப்ரெஷ்னஸோட அந்த படங்களோட தொடங்கப்படுகின்றதோ, அதை போல மிதுன ராசிக்கான இந்த புத்தாண்டு மிக 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 மிக
அற்புதமான ஒரு வருடமாக, ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடமாக, கிட்டத்தட்ட ஒரு 90% மிதுன ராசிக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய வருடமாக அமைகிறது மிதுன ராசி என்பர்களே. அதே போல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமா இந்த 2022 ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பூமி சார்ந்த தொழில்கள், எதெல்லாம் அந்த பில்டர்ஸ், அந்த பில்டிங்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட்லாம் நல்ல ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. நல்லபடியாக க்ரோத் ஆகும், ரேட்டு கண்ணாமணன் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ லாபங்கள் அதிகரிக்கும். பில்டர்ஸ்க்கும் அதே மாதிரி தான், உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிதுன ராசி அன்பர்களே, பூமி சார்ந்த தொழில்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம் கணவன் மனைவியை பொறுத்தவரையில் ரொம்ப நீண்ட நாட்களாக உங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த பிரிவுகள், ஒருத்தருக்கு பிரிஞ்சு இருப்பீர்களே ஆனால் அதெல்லாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயம் மிதுன ராசி நண்பர்களே, இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி உங்கள் லாபஸ்தானத்திற்கு ராகு பகவானும், கேந்திர பஞ்சமஸ்தானத்திற்கு கேது பகவானும் வருகிறார்கள். ஸோ ஆஃப்டர் மார்ச் இந்த குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பு. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இடங்கள் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. குறிப்பாக பணங்காசு கொடுக்கறது வாங்கிறது, அந்த கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள். இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்டது, வட்டி காசுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். அந்த தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ அந்த விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நல்ல முறையில் பண வரவுகள், ஃபண்டு ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே போல தான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே, இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியமும் சிறப்பானதாகவே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும், மிதுன ராசி மற்றும் கன்னி ராசி சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருஷம் துவக்கமே 6ஆம் இன் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த வருஷத்தின் எண்ணாகவே அமைஞ்சிருக்கு. 2022 6ஆம் இன் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இது 5ஆம் இன் இருக்கு நன்மையே செய்யும். ஸோ ஒரு பிளசண்டான, ஒரு ஹாப்பியான இயராக இது இருக்க போகுது. ஸோ இந்த வருஷம் முழுக்கவே நிறைய விஷயங்களில் நீங்கள் வந்து உங்களை வந்து பரிமாண வளர்ச்சிங்கிற மாதிரி எவால்வ் பண்ணிக்கலாம், உங்களை நீங்கள் அடுத்த நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்ளலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கான மாற்றங்கள் வந்து நிகழ்ந்தே தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது, சென்ற காலங்களில் நடந்த இழப்புகளையும், அப்போ நம்ம வந்து நிறைய விஷயம் நமக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்காம எழுந்து நீங்கள் சரியான முயற்சிகளை செய்தீங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு 2022 நிறைய நற்பலன்களை கொடுக்கறதற்கு காத்துக்கிட்டு இருக்குன்னே உறுதியாக சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக எந்தெந்த ஏரியாஸில் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதேனும் ஒரு ஜாப் சேஞ்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஒரு ஃபாரின் டிராவலுக்கு நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனால் போக முடியாமல் தடையாக இருக்கும், இனிமேல் அது ஒன் பை ஒன்னாக அதெல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அதற்கான வாய்ப்பு வந்து ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது அந்த யூனிவர்சிட்டியை கூட வந்து வேறு ஒரு அரேஞ்ச்மெண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுத்து இந்த சேனல் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய அட்மிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோக மாற்றம் போலவே வியாபார மாற்றமும் பாசிபிள் தான். இவ்வளோ நாள் ஒரு வியாபாரம், ஒரு விதமான வியாபாரம் நீங்கள் செய்துட்டு இருந்திருக்கலாம் பிஸ்னஸ் லைனில், திடீர்னு வேறு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பேண்டமிக் சுச்சுவேஷனில் பழைய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து தோண்டு போயிருந்திருக்கலாம், அதனால் லாபங்கள் கிடைக்காம போயிருந்திருக்கலாம். பட் எடுக்கக்கூடிய இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸோ அல்லது புதுவிதமான ஒரு முயற்சியோ பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல பலன்களையும் பொருளாதார அபிவிருத்தியும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பொருளாதார ஏற்றம், ஏதோ ஒரு வகையில் புதிய மாற்றம், வெளிநாடு பிரயாணம், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த 2022 உங்களுக்கு இருக்க போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம்,
பழைய விஷயங்களை நினச்சி சோர்வடைஞ்சு மூளையில் மட்டும் உட்காந்துடாதீங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு வருஷமே இதே மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அந்த வருஷத்தில் அது கிடச்சிச்சுன்னா நமக்கு நல்லது, பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்டு இருந்தது உங்களுக்கான இந்த வருஷத்துக்கான பலன்கள்னாலும் நீங்கள் லைஃப் லாங்குக்கும் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. இது நான் வந்து உங்களுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு இந்த தேதிகளில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் நீங்கள் முக்கியத்துவம் செலுத்துனீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரதை கண்கூடாக பார்ப்பீங்க. லக்கி டேட்ஸை பொறுத்த அளவுக்கு 5, 14, 23 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்து கொள்ளும் பொழுது நல்ல ஒரு வைப்ரேஷன் மிகுந்த ஒரு தேதிகளாக இது ஒவ்வொரு மாதத்துலேயும் வரும். ஸோ அந்த தேதிகளில் உங்களுடைய முயற்சிகள் வந்து இயற்கையாகவே வந்து அது வந்து பலிக்கும். ஸோ நல்ல தேதினா அன்னைக்கு வந்து நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் வருதுன்னு அர்த்தம். இதை மிஸ் பண்ணாதீங்க, ஒவ்வொரு மாதமும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறங்களை பொறுத்த வரைக்கும் லைட் ப்ளூ கலர், அப்புறமேறு அந்த ஒரு சாட்டின் கிளாத்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாதிரி சில்கி கிளாத், அந்த மாதிரியான ஒரு மெட்டாலிக் நிறங்கள்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஒரு கோல்டு கலர்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரியான நிறங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். திசையை பொறுத்த வரைக்கும் வடக்கு திசை வந்து உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஸோ உங்களுடைய ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டோ அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கனாலோ வடக்கு திசைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை நீங்கள் அமைச்சுக்கணும். இது நான் சொல்கிறது லைஃப் லாங்குக்கும். ஜெம்ஸ்டோனை பொறுத்த அளவுக்கு மரகத பச்சை எமரால்டு ஸ்டோன் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக தரம் பார்த்து வாங்கணும். ஏன்னா தோஷமிக்க கல் போட்டு கெடுபலன்கள் வரத்துக்கு பதில் நீங்கள் அந்த ஜெம்ஸ்டோனே வாங்காமல் இருக்கலாம், அது அணியாமல் இருந்தாலே நல்லது. நான் அப்படி ஸ்டோன் வாங்குறீங்கன்னா ரொம்ப தரம் மிக்கதான நம்பகமான நபர்கள்ட்டேருந்து வாங்குங்க, அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும்.